இப்போ நம்ம ஹவின் ஷராவோட பேரண்ட் கூட இருக்கோம். டியா கிளாஸுக்கு அப்புறமா என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் ஹவின் கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்களேன் ஹவின், கிளாஸ்ல போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன குட்டி குட்டி பிரச்சனை எல்லாம் நமக்கு இருந்திருக்கோம்ல, கவுன்சிலிங்ல சொல்லிருப்பீங்க இல்லையா, என்னென்னலாம் சொன்னீங்க? நம்ம சொன்னா கேட்கறது இல்லை, படிக்கிறதுக்கு உட்கார மாட்டேன், படிக்க உட்கார்ந்தா ரொம்ப லேட் ஆகும், 3-4-5 hours மேலேயே ஆகும். அப்போ அவளுக்கும் சிரமமா இருக்கும், ஐயோ இவ்வளவு நம்மள படிக்கிறாங்க, வாழ்க்கையில இல்ல இந்த படிப்பு மட்டும்தான் டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்குல அவ ஃபீல் பண்ணிருக்காங்க. நான் எது சொன்னாலுமே ரொம்ப சலிச்சுக்குவாங்க. இப்ப வந்து கொஞ்சம் சலிப்பு கம்மியாயிருக்கு, ஆனா படிக்கிறதும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. இந்த நடுவுல இந்த மே மாசம் லீவ் வந்ததுல கொஞ்சம் டவுன் ஆனாங்க, இப்போ ஓகே. ஓகே ஓகே. சோ அவங்களுக்கு படிக்க வைக்கிறது, படிக்க வைக்கிறது கம்மியா இருக்கு. நீங்க மொதல் முறையா பார்த்த சேஞ்ச் என்ன கிளாஸ்ல போட்டு மொதல் முறையா இதுதாங்க சேஞ்சா நான் பார்த்த டியா கிளாஸுக்கு அப்புறமா அதான் மம்மி சொல்றாங்க, முதல்ல எல்லாம் ஒரு காம்படிஷன் கூட என் பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டா, இப்ப எல்லா காம்படிஷனும் பார்ட்டிசிபேட் பண்ண தோணுது இல்லையா? வெரி குட். எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்காதுங்க, நாமளா அது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலே அதை நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைப்பான், இப்போ அவ்வளோ கேட்குறாங்க. வெரி குட் கண்ணா, வெரி குட், வெரி குட். ஓகே. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நான் கேட்டுட்டேன் உங்ககிட்ட, ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு? ஹேண்ட் ரைட்டிங் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ பெண்ணுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு? முதல்ல இந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் 6 மேலே நான் கொடுக்க மாட்டேன். ஓகே, அதிகமோ? ஆமாங்க. ஓகே, இப்போ 8 அளவுக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு, டாடி சொன்ன மாதிரி பொறுமை அதிகமாக இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல உட்கார, மெமரி 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 அதிகமாக இருக்கு, வேற பயம் எல்லாம் ஏதாவது இருந்ததா? அதெல்லாம் பயப்படல மாட்டேன், பயந்துக்கவே கூடாது, இந்த உலகத்தில் எதுக்கும் நம்ம பயந்துக்க கூடாது. ஓகே, பயம் இல்லை. ஓகே, எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டோமா? எதுக்குமே நான் பயந்துக்க மாட்டேன். ஐ அம் அ டியா ஸ்டூடெண்ட். சொல்லுங்க பார்த்து சொல்லுங்க. I am a TIA student. I don't fear about anything. Eda pathiyo na bayindukave maten. I don't fear. Fear about? Fear about anything. Okay. Eduko TIA kondige vande bayindukave maten. Okay. So mommy daddy happy ah irukinga TIA class la. TIA mark kudunga ne evlo kudupinga out of 10? 10.
டென்னே கொடுத்துருக்குங்க, ஒரு மார்க் கூட கம்மி இல்லை. கோசரம் கொடுக்கணும்னா நான் நயன்தான் தருவேன். ஏன்னா எனக்கு மற்ற பண்டிகையில பார்க்கும்போது ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது. எப்பவும் எப்படின்னா இந்த இதெல்லாம் மாத்த முடியுமா, இதெல்லாம் ஒரு சேஞ்ச் கொண்டு வருமா அப்படின்னு நம்ம நினைப்போம். டியா கிளாஸ்ல இதெல்லாம் ஒரு கிளாஸ்னால இதெல்லாம் சேஞ்ச் ஆகுமான்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசி பார்த்துட்டு கூட என் மிஸ்ஸஸ்ட்ட நான் சொன்னது அதுதான், இட்ஸ் நெசசரி அப்படிங்கிறது தான் என்னோட க்வெஸ்சனாக இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க ரெகுலர் கிளாஸ்க்கு போக போக நல்ல ஒரு சேஞ்சஸ் நமக்கு தெரிஞ்சது. ஓகே, சோ செகண்ட் லெவல் தர்ட் லெவல் கேர் அது நல்லாவே இருந்தது. ஓகே, வெரி குட். ஃப்ரம் சார் கிட்ட சார் கிட்ட இருந்து. ஓகே, சோ செகண்ட் லெவல் தர்ட் லெவல் எல்லாம் போடும்போது இனியும் டோட்டல் அவுட்புட் வரும். வேற எதுவுமே இந்த பாப்பாவுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது இல்லை உலகத்துல. நல்ல ஸ்கூலோ நல்ல என்ன சொல்ற ஸ்டாண்டர்டான விஷயங்களோ குழந்தைக்கு தேவையில்லை. எந்த இதுல வேணா சர்வைவ் பண்ணிக்குவாங்க. மூணு லெவலுமே கம்ப்ளீட் பண்ணுங்க. நினைச்சோம் போகும்போது என்னதான் நடக்குதுன்னு பாருங்க.